சிறைச்சாலை கைதிகளினுடைய தமிழ் அரசியல் கைதிகளுடைய கோரிக்கையின் அடிப்படையில் அமைச்சர் நாமல் ராஜபக்ச சிறை சென்று அவர்களை சந்தித்ததன் பின்பு சில அறிக்கைகளை விட்டிருக்கிறார். ஒன்று, இந்த விசாரணை பாரபட்சமின்றி மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதேவேளை இந்த தமிழ் அரசியல் கைதிகள், அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுதே, அல்லது உலகம் இலங்கை மீது ஒரு கண்ணை வைத்திருக்கின்ற நேரத்திலேயே இந்த சம்பவத்தை செய்திருப்பவர்கள் என்றால், இந்த தமிழ் அரசியல் கைதிகள் விடயத்தில் விரைவான தீர்வுகள் வரும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? முதலாவதாக அமைச்சர் நாமல் ராஜபக்ச போவதற்கு காரணம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இது அவர்கிட்ட அமைச்சர் இல்லை, அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர், மற்றது வேறு அமைச்சர். அப்போது அவர்தான் ஏன் போகணும் என்றால், இதுக்கு நீதி அமைச்சர் இருக்கிறார், ஏன் நீதி அமைச்சர் போகவில்லை என்ற கேள்விகள் எல்லாம் எழுகின்றது. அதுக்கு பிறகு நாம் அமைச்சர் நாமல் ராஜபக்ச வந்தா பிறகு அவர் விடுத்த அறிக்கை வந்து தான் வந்து இவர்களின் கோரிக்கைகளை கேட்டு அதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பேன், அதுக்கு பிறகு இவர்களை வந்து புனர்வாழ்வுக்கு அனுப்புவேன், அதாவது இவர்களுக்கு எதிராக இருக்கிற குற்றச்சாட்டெல்லாம் என்ன சொல்வது, இங்கிலீஷில் வந்து சார்ஜஸ் ஆர் கிளியர்ட், அதாவது நிரபராதிகள் என்று அப்படித்தான் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம், நிரபராதிகள் என்று கண்டுகொண்டா பிறகு வந்து புனர்வாழ்வுக்கு அனுப்பப்படுவேன் அனுப்புவார்கள் என்று. நிரபராதி என்ன என் புனர்வாழ்வுக்கு அனுப்போனும் அது எனக்கு விளங்க இல்லை. மற்றது வந்து இவர் அமைச்சர் நாமல் ராஜபக்ச தான் போய் இவர்களின் குறைகளை கேட்க வேண்டும் என்றால், இவ்வளவு காலம் நீதி அமைச்சர் என்ன செய்தது, கடமையை தவறிவிட்டதா? சட்டமா அதிபரின் திணைக்களம் என்ன செய்தது, கடமையை தவறிவிட்டு கடமை செய்ய தவறிவிட்டார்களா? முக்கியமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட், அவர்கள் தானே கைது செய்கிறார்கள், அவர்களும் மற்றது பாதுகாப்பு அமைச்சும் தான் அவர்களை தடுத்து வைக்கிறார்கள். வழக்குகள் போடுவது அல்லது அவர்களை விடுதலை செய்வதா அல்லது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதான்னு முடிவு செய்வது வந்து சட்டமாதிபரின் திணைக்களம். அப்போது எங்களுக்கு பார்த்தால் என்ன தெரிகின்றது, இப்படி இருக்கும் நிரந்தர அரசு இந்த பொறிமுறைகள், சட்ட பொறிமுறைகள் வந்து சரியாக செயற்படவில்லை